இன்னைக்கு சினிமா நியூஸ்ல பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் பார்க்க போறோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரையும் வந்துட்டு நம்ம நல்லா நடிச்சா மட்டும்தான் மக்கள் மத்தியில வந்துட்டு ஒரு நல்ல பெயர் எடுக்க முடியும். என்னதான் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தாலும் இன்னைக்கு நிறைய நடிகர்கள் காணாம போயிட்டாங்க. அந்த வகையில வந்து தன்னோட கடின உழைப்பால முன்னேறி வந்திருக்கிறவர் தான் வந்து அருண் விஜய் அவர்கள். ஸோ அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து ஹிட் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க படம் அப்படின்னு சொன்னா அக்னி சிறகுகள் இந்த படத்தை சொல்லியே ஆகணும். ஸோ அக்னி சிறகு படத்தோட தயாரிப்பாளர் சதீஷ்குமார் தன்னோட ட்விட்டர்ல ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ யாரை பத்தினா அருண் விஜய் அவங்கள பத்தி தான். அருண் விஜயோட நான் நடிச்சிருக்க இந்த படத்தோட காட்சிகள் பாலிவுட்ல சோலோ போலவும் ஹாலிவுட்ல ரஷ் அவர் போலவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா இந்த படத்தோட படப்பிடிப்பு விரைவில் முடிவடைய இருக்கிறதால இந்த வருஷம் இறுதியில இல்லை அடுத்த ஆண்டு ஆரம்பத்துல இந்த படம் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸும் இருக்கு. நிறைய பேர் வந்து இப்போ இந்த குவாரண்டைனில் பார்த்தீங்கன்னா சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து முக்கியமான ஒரு சீரியலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியன் ஸ்டோர் சொல்லியாகணும். இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகை அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சித்ரா அவங்கள சொல்லியாகணும். ஸோ சித்ராவுக்கு வந்து டும் டும் அப்படின்னு சொல்லியாகணும். ஆமாங்க, கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஸோ ஹேமந்த் அப்படிங்கிறவரோட வந்துட்டு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூடிய சீக்கிரமே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில திருமணம் நடக்க இருக்க நிலையில தொலைக்காட்சியில கிராமத்து பொண்ணு அப்படிங்கிற நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. அதுல வந்து சித்ரா தன்னோட வருங்கால கணவரை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அவர் திடீர்னு நிகழ்ச்சிக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இந்த நிகழ்ச்சியில் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கான இந்த சினிமா நியூஸஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பேக் டு பேக் சினிமா நியூஸஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சுதந்திர நாட்டில் நம் அடிமைகளாக இருக்கிறோம். இப்படி வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தோம்னா மூச்சு அடங்கி போயிடுமோன்னு பயம் வந்துடுச்சு. பிளாட்ஃபார்மத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி 70 படம் முடிச்சிருக்கேன் அப்படின்னா எப்படி? அத்தனை லாங்குவேஜ்லேயும் அத்தனை சூப்பர் ஸ்டாரில் வச்சு படம் பண்ணிட்டேன். வேலை செய்யணும், ஆக்டிவாக இருக்கணும். ரொம்ப யோசிக்க வைத்த ஒரு இயக்குனர், ரொம்ப பிரமிக்க வச்ச ஒரு இயக்குனர். அவருக்குள்ள ஒரு போராளி இருக்கான்ல, எனக்குள்ளேயும் ஒரு போராளி இருக்கான். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்லதுக்காக போராடலாம்ல, ஒரு நல்ல வழியில் உழைச்சி வரணும் அப்படின்னு நினைக்கல. அவங்க அவங்களெல்லாம் கேவலமானவங்களாம் நினைக்கிறேன். 1% அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கூட அதில் உண்மை இல்லை. முதல்ல இணையணுன்னே நினைக்கல, நினைச்சா தானே எந்த கட்சின்னு சொல்லுவோம். அவர் மௌனமாகி எனக்கு தெரிஞ்சு 30 ஆச்சு. மாநாடில் கூட தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், வாய்ப்பு கிடைச்சா நடிச்சுட்டு தான் இருப்பேன். நான் நடிக்கிறதில் நின்று இருக்கேன்.